ஆகியவர் சொல்லி நம்ம மூணு வேளாண் சட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அது நல்லது கேட்டது அது என்னன்னு பார்க்க போறோம். வேளாண் சட்டம் பார்க்கறதுன்னா விலை மற்றும் உறுதி மற்றும் பண்ணை சேவை சட்டம், ஃபார்மர் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அசூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ். பார்க்கதான் பெருசா இருக்கு, ஆனால் சிம்பிள் மேட்டர் தான். இதோட ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா டீடா இருக்கு, விலை மற்றும் உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம். இப்போ வந்து எல்லா சட்டங்களும் விலை உணவு குறைன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் விலை வச்சா கொண்டு போய் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஒரு மினிமம் பிளேஸ்ல எடுக்கும், அங்கிருந்து ஏலத்தை எடுத்து அதுலேருந்து விலை நிறையும் பண்ணுவாங்க. இதான் இன்றைக்கி இப்போ அஜிக்காக போயிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு கார்பரேட் நிறுவனம், ஒரு ஃபாரின் வந்து கார்பரேட் நிறுவனம், ஒரு எம்என்சி நிறுவனம், இப்போ ஃபார்மர்ட் அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போ கரும்பு போடுறாங்களே அது மாதிரி தான். இப்போ வந்து இப்போ அக்ரிமெண்ட் போடுறப்போ ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நமக்கு நம்ம இப்போ தக்காளி விலை என்ன இருக்குது நமக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ மூணு மாதம் முன்னாடியே த்ரீ மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் விளைக்கிற பொருளுக்கு இந்த ஒரு கேஜிக்கு இவ்வளோ காசு தான் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம அக்ரிமெண்ட் போட்டுவாங்க. இது வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் விலை குறையுமா கூடுமா நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டாக சொல்லுது. அப்போ இன்னொன்று இது இதே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து பொருள் கொடுத்துருவாங்க, விளைவிக்க வேண்டிய அனைத்து பொருளும், உரம், கெமிக்கலு, விதை எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வேலை செஞ்சு அவங்கள்ட்ட ஒரு காய் எவ்வளோ டேமேஜ்களை கொடுக்குறோம் அதுக்கு அந்த மாதிரி காசு கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட்டு சட்டம் சொல்லுது. இப்போ ரெண்டாவது சட்டத்தை பார்க்க போகிறோம், ஃபார்மிங் ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் கமிஷனர், வேளாண் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாடு சட்டம். இப்போ ஒரு வர்த்தக மேம்பாடு சட்டம், இப்போ நம்ம பொருள் வந்து எங்கே வைப்போம், உலக உள்ள சந்தை கொண்டு வைப்போம், இல்லை ஒரு ப்ரோக்கர் இருப்பாங்க, அந்த ப்ரோக்கரை கொண்டு கொடுப்போம், அவங்க வந்து அதை சேல்ஸ் பண்ணிட்டு அவங்க கமர்ஷியல் எடுத்து கொடுப்பாங்க. நமக்கும் அவங்களுக்கும் டேட்டா டீலிங் இருக்காது. ஸோ அந்த டீலிங்கே கவர்மெண்ட் வழிவகை செய்யுது. இப்போ அப்படின்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொருளை நம்ம விளைவிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்மளால் வந்து ஈஸியாக கொண்டு போய் நல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட் கொண்டு போக முடியாது. அதுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும், நிறைய இருக்க கொண்டு போக முடியாது, டேக்ஸ் அதிகமாகும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுனா, இப்போ இங்கேருந்து இங்கே விளைக்கிற பொருள் நம்மளால் ஒரு காசு இருக்க டேரெக்டாக டீலிங் பேசி ஒரு ஃபார்மர் கரெக்டாக கொண்டு போயிட்டு நேராக அங்கே டீலிங் பேசி இங்கே சப்ளை பண்ணி வைக்க முடியும். சென்ட்ரல் ப்ரோக்கர் யாரும் தேவையில்லை. இதுதான் இந்த சட்டத்தை சொல்லுது. அடுத்து மூணு சட்டத்தை பார்க்க போகிறோம், அத்தியாவசிய பொருட்கள் திருத்தம் சட்டம், எசென்சியல் கம்யூனிட்ஸ் அமெண்ட் ஆக்ட் 2020. இந்த அத்தியாவசிய பொருள் திருத்தம் சட்டம், இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஒரு 15-20 பொருள் வந்து அத்தியாவசிய பொருள், இதை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ அப்படி சொல்லிருக்காங்க, ஹோல்ட் பண்ணி வச்சா கண்டிப்பாக இப்போ பார்த்துருப்பா, இப்போ தக்காளி ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது, பருப்பு, வெங்காயம் ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது, ஹோல்ட் பண்ணி வச்சா சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணா ஒரு 15 பொருள் ரிலீஸ் பண்ணியிருக்கு, ஆனியன், வெங்காயம், பருப்பு, ஸ்ப்ரவுட்ஸ், இது மாதிரி நிறைய பொருளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத்தியாவசிய பொருள் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சட்டத்தில் வந்து கார்பரேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கூலிங் டவுன் வச்சுருப்பாங்க, அதாவது காய்கறி பதப்படுத்த மட்டும் இல்லையா. இதில் வந்து ஒரு ஃபார்மருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போடுறாங்க, இந்த பொருள் வந்து பதிக்கக்கூடாது, அதிகம் அளவுக்கு மீறி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கூடாது. இப்போ என்ன மஞ்சள் போடுறோம், சில பொருளாக அரிசி போடுறோம், விலை கம்மியாக வைக்கிது, ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு நான் கொண்டு வைப்போம் ரேட் வர வரைக்கும், அதை வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுது. இப்போ இதே அந்த ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து உள்ளிட்ட இருக்க முடியல, அவங்களுக்கு எவ்வளோ பொருள் வேணும் அவங்க பதப்படுத்தி வச்சுக்கலாம். இதுதான் இந்த மூணாவது சொல்லுது. இப்போ இதில் இருக்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், ஃபஸ்ட்டு ஃபார்மருடன் கார்பரேட் கம்பெனி டேட்டா டீலிங் வைக்கிறது. இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி நம்ம அக்ரிமெண்ட் போடுறது, அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் வந்து ஒரு 4 மாதத்துல இப்போ இருக்கிற பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது இல்லையா, ஆசீர்வாத், கோதுமை, பொட்டேட்டோ, இது மாதிரி ஹைபிரிட் ஆயில், ஜெர்கின்ஸ், இது மாதிரி பொருள் வந்து இப்போ எம்என்சி கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் டேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து பொருள் கொடுத்துறோம், நான் விலை கிட்ட எத்தனை பொருள் கொடுத்துறோம், எங்களுக்கு விலை வச்சு பொருள் கொடுங்க, இந்த ரேட்டில் நாங்கள் ஒரு எடுத்துக்கிறோம், அந்த ரேட்டில் நாங்கள் ஒரு ரிமெண்ட் கம்பெனி எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு ஒரு டீலிங் போடுறாங்க. இது ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு இயற்கை நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா நம்மளால் அந்த எதுவும் இதுக்கு வந்து இது கிடையாது, இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது, இது ஒரு டிராபேக். ரெண்டாவது வர்த்தக மேம்பாட்டு நிலையம், இப்போ சென்ட்ரல் ப்ரோக்கர் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ பொருள் என்னன்னா இப்போ ஆனியன் தக்காளி ஒரு கிலோ 100 மேலே போயிட்டு இருக்கு. இப்போ டேரெக்டாக டீலிங் வைக்கிறப்ப என்னாவுனா, நான் ஒரு கார்பரேட் என்ன பண்ணால் வாங்கி ஸ்டோரில் குடோன் அடிக்க வச்சுக்குவாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாமல் அது நமக்கு தெரியாது, ஏன்னா இப்போ இது பண்ணுற மாதிரி தான். ரெண்டாவது இப்போ டேரெக்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ஒரு ஸ்மார்ட் ஃபார்மர்ஸ் அவங்களால கண்டி பண்ண முடியாது. இப்போ பெரிய பெரிய ஒரு பிக் ஃபார்மர்ஸ் அவங்களால வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் போட்டு நெக்ஸ்ட் அதர் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுட்டு இருக்க அந்த ஃபார்மருக்கு வந்து நம்மளால் கண்டிப்பாக கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியாது, ஒரு பெரிய டிராபேக் ஆகும். மூணாவது ஒரு மினிமம் ப்ரைஸ் இது கிடையாது. ரெண்டாவது நம்ம வைக்கிற பொருளுக்கு எம்எஸ்பி இருக்குது, மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ், இந்த விலை ஒழுங்கு கூட போய் இருக்குது, அந்த எம்எஸ்பி ப்ரைஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கேட்டுருக்காங்க, அதான் இப்போ ப்ராப்ளம். எம்எஸ்பி வந்து நான் விலை நிர்ணயிக்க பாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எம்எஸ்பி இல்லாதனால இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பஞ்சாபில் அதிகம் போயிட்டு அங்கே கோதுமை அரிசி தான் அதிகமாக இருக்குது. அங்கே எப்படி இது பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல அதுக்கு ப்ரோக்கர் கொடுத்துருவாங்க, அவங்க சேல்ஸ் பண்ணி கொடுத்து அவங்க கமிஷன் எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த எம்எஸ்பி வந்து இப்போ இருக்கிற எம்எஸ்பி விட அதிகமாக எடுத்துருக்காங்க. ஸோ இதான் இப்போ மூணாவது வந்து அந்த அத்தியாவசிய பொருட்கள் ரிமூவ், ஒரு 15 பொருள் ரிமூவ் பண்ணுறாங்களே, அந்த அத்தியாவசிய பொருள் ரிமூவ் பண்ணுறப்ப கார்பரேட் இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் எவ்வளோ வேலை எடுத்து வச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக. ஸோ ஃபார்மர் வந்து எவ்வளோ வாங்கி நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கோங்க, லிமிட் தான் இருக்குது, அந்த லிமிட்டை தளவு பண்ணுறாங்க. இப்போ தளவு பண்ண என்னாவுன்னா, இப்போ இது மாதிரி கண்டிஷனில் இண்டஸ்ட்ரி தக்காளி, இப்போ ஒரு சாஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, அப்போ அங்கே கண்டிப்பாக தமிழ்நாட்டை அவங்க தேவை. அந்த சாஸ் இண்டஸ்ட்ரி என்னவுனா, இருக்கிற இதுக்கு முன்னாடி அதிக டிமாண்ட் தெரியும், இந்த மூன்சூன் சீசனில் தக்காளி கிடையாது தெரியும். ஸோ முன்னாடி அதிகமாக வாங்கி வச்சுட்டு இருக்கிற அவங்க என்ன பர்சஸ் வேணும் அது எல்லாத்துக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூல்ஸ் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட தான் ஸ்டோர் பண்ணணும். பட் இந்த மூணாவது ஆக்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ இன்னும் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும், இப்போ இருக்கிற விட டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஸோ இப்போ இந்த மூணு சட்டமே, இந்த கொடுக்குற மூணு சட்டமே இட்ஸ் நாட் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட், இட்ஸ் ஆப்டிமிஸ்டிக் ப்ரைவேட் செக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே ப்ரைவேட்டுக்கு ஃபுல் கண்ட்ரோல் போகிற மாதிரி தான். இப்போ நம்ம
இப்போ ஃபஸ்ட் ஆக்டர் வந்து ஒரு தக்காளி 3 மாசம் இவ்வளோ தான் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் நம்ம கவர்மெண்ட் நினைக்காதீங்க, ஒரு ஃபாரின் எமர்ஜென்சி கம்பெனி வந்து ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் இந்த கேஜி மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நினைப்பாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் தான், இங்கே இங்கே டொமேட்டோ பொருட்கள் எல்லாமே அவங்க வேணும் நினைக்கிறேன் அது எம்எஸ்பி சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சா 3 மந்த் 4 மந்த்ஸ் எம்எஸ்பி கிடையாது, எம்எஸ்பி எம்எஸ்பி அந்த கம்பெனி கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, எம்எஸ்பி தான் கேட்டுருக்காங்க, மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ் தான் கேட்டுருக்காங்க. ஸோ எம்எஸ்பி தான் இப்போ ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. இப்போ நேச்சர் ரிசர்ச் ரிசர்ச் வந்து இப்போ தக்காளி போட்டுருக்க ஒரு 3 ஏக்கர் காய் போட்டுருக்காங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுவிடும், சப்போஸ் இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த போட்ட காய் வரலன்னா லாஸ் என்ன ஆகும், அது அதுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ இப்போ கவர்மெண்ட்டோட கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் வந்து ஃப்ரீடம் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் விற்க பொருள் எங்கே நீங்கள் எங்கே எங்கே போய் கொடுக்கலாம். ஸோ அது ஓகே, பட் அதாவது இங்கே கேட்டர் போகிறோம் ஒரு காரணம் ஒரு லாரி கூட தான் போக முடியும், ஒரு சின்ன ஃபார்மர் போக முடியாது. ஸோ அதுதான் இப்போ கான்செப்ட் பேலன்ஸ் எடுத்தோட ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு அந்த பேலன்ஸோட ஃபஸ்ட் ரூல்ஸ் வேணா ஒரு எம்என்சி கூட டைப் வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா எவ்வளவு ஃபார்மர் எம்என்சி கூட டைப் வச்சுக்கிட்டானா ஒரு 2-3-4 இயர்ஸ் அப்புறமா எல்லா இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லா ஒரு எல்லா எசென்ஷியல் ப்ராடக்ட்டும் அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸ். ஸோ நம்மளால் எம்எஸ்பி அளவு கொண்டு வர முடியாது, அவங்க குறைச்சது ஏற்ற இந்த கான்செப்ட் தான் வந்துடும். ரெண்டாவது பொருள் எங்கேயும் கொண்டு விற்கலாம் ஓகே, பட் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர் எங்கேயும் பொருள் கொண்டு போக முடியாது, அவங்க கொடுக்குற ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இடம் ஒரு ஏஜென்சி வச்சு கொண்டு போவாங்க. மூணாவது இப்போ ஒரு 15 பொருள் ஒரு 15 ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணிருக்காங்க, எசென்சியல் ப்ராடக்ட் வந்து இதை வந்து இவ்வளோ சோர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஐ மீன் கொழுது விட்டு பதப்படுத்துகிற நிலையம், பட் ஃபார்மர்ஸ் அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ அதனால அவங்களாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இன்னும் தட்டுப்பட்டு அதிகமாகும். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எம்எஸ்பி கையோ நீங்கள் எந்த ஒரு எம்எஸ்பி மினிமம் ப்ரைஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலையுமே ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொடுங்க இந்த ரேட் அங்கே எடுத்துக்கலாம், பட் அதுக்கு எம் சப்போஸ் லாஸ் ஆனால் அதை பற்றி அந்த இல்லை மூணாவது ரூபாய் போயிட்டுருக்கு லீஸ் கொடுக்குற மாதிரி அப்படி அதுமாதிரி எந்த ஒரு கான்செப்ட் லீஸ் கான்செப்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் மூணு நாள் இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் மேக்ஸ் இந்தியாவோட வந்து விவசாயம் என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த போன் பேக் ஆஃப் போன்ஸ் ஃபுல்லாக ப்ரைவேட் ஸ்டேஷன் அது அது ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் அதை நான் பார்க்குறேன். திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், தேங்க்யூ.